இந்தியர்கள் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய வகையில் இஸ்ரோ ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு. புகைப்படத்தையும் சேர்த்து வெளியிட்டிருக்கு. சந்திராயன் 3 பற்றிய அப்டேட்டுக்காக தினந்தோறும் காத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக 100 கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்களுக்கு ஒரு சுவையான செய்தியும் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இனிமேல் நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம சந்திராயன் 3 இனிமேல் வட்டப்பாதையில் சுற்றப்போகுது அப்படின்னு ஒரு தகவல். சரி, இந்த வட்டப்பாதை அப்படின்னா கோழி முட்டை மாதிரி இனிமேல் வந்து அந்த நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருந்தது. ஒரு முழுமையான ஒரு பூஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வட்டப்பாதைக்குள்ளே சுற்ற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியில் ஒரு நீள்வட்ட பாதையில் நிலவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வேவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சந்திராயன் நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது. 41 நாட்கள் கழித்து நம்ம என்ன பொசிஷனில் போய் நிற்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல போய் நின்றும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 30 நாட்களை கடந்துருச்சு. அப்போது இதுக்கு முன்னாடி வந்து நிலவினுடைய மேற்பரப்பில் தானே வந்து அதை ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குங்கிறாங்க. அப்போது 18,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1437 கிலோமீட்டரை அதை கம்மி பண்ணாங்க. இன்னைக்கு அதனுடைய தூரம் நிலவுக்கும் நம்ம சந்திராயனுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் எவ்வளவுனா 150-170 கிலோமீட்டருக்கு உள்ளதான் அப்படிங்கிறாங்க. நம்ம சந்திராயன் நிலவை தொடுறதுக்கு வெறுமனை 150 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கு. இங்கிருந்து கிட்டத்தட்ட விழுப்புரம் போகக்கூடிய தூரம், இப்போ நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னா விழுப்புரம் போகக்கூடிய தூரம் தான் நம்ம சந்திராயன் 3 வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் வேறு ஊருங்களுக்கு போகும்போது இருக்கக்கூடிய அந்த தூரத்தை வந்து கணக்கிட்டுக்கோங்க. அப்படி எளிமையாக சந்திராயன் 3 வந்து நிலவை பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. சந்திராயன் 2ல நம்ம பண்ண மிஸ்டேக்கு, அந்த ரோவர் வந்து சரியான இடத்துல போஸ்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வேறு ஒரு இடத்துல அதை போஸ்ட் பண்ண முடியாததுனால, தரையிறக்க முடியாததுனால அந்த 4 சக்கரங்கள் நெருப்பை கக்கிக்கிட்டு தான் வந்து போய் நிற்கும், எரிபொருளை வேஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்து போய் நிற்கும். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு மெதுமெதுவாக இறங்கக்கூடிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த 4 ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இடத்துலையும் இருக்கக்கூடிய எரிபொருள் நிப்பாட்டப்படும். நடுவில் மையத்தில் மட்டும்தான் எரிபொருள் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு உண்டான அந்த ஸ்பேஸை வந்து உருவாக்கி அது லேண்ட் ஆகும் அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அந்த வகையில் இஸ்ரோவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போது நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 150x177 இந்த சுற்றுவட்ட பாதையில் தான் அதனுடைய நிலவுலேருந்து நம்ம சந்திராயன் 3 உயரம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. 16 ஆம் தேதி மேலும் உயரம் குறைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. 17 ஆம் தேதி இந்த உந்து தளமும் தரை இறங்கு தளமும், அதாவது அந்த லேண்டர் இருக்கு இல்லையா, அது தனியாக பயணித்து செல்லும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போது நம்ம ராக்கெட் இருக்குது, அந்த ராக்கெட்டினுடைய முன்பகுதியில் தான் இந்த ரோவரும் சரி லேண்டரும் சரி ப்ரொபல்ஷன் மாடல், அந்த ப்ரொபல்ஷன் மாடலும் சரி, இந்த 3 பகுதிகள் ஒன்றாக சேர்ந்தது பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அந்த கார் வடிவத்தில் இருக்கக்கூடியது அந்த லேண்டர்லேருந்து பிரிஞ்சு போகும். பிரிஞ்சு போனதுக்கு பிறகு அது நம்ம அந்த பிரக்யான் ரோவர் இருக்கு இல்லையா, அது தனியாக இயங்குவதற்கான சூழ்நிலையை உருவாக்கும். அதற்குள்ளேயே ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, 4 பெரிய ராக்கெட் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது, 8 குட்டி ராக்கெட் இருக்குது அப்படிங்கிற தகவலை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 4 பெரிய ராக்கெட்டும் 8 குட்டி ராக்கெட்டும் சந்திரனுக்குள்ளே ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிற தகவல் கசிஞ்சிருக்கு. இது இதுவரைக்கும் வெளியே வராத ஒரு தகவலாக பார்க்கப்படுது. இஸ்ரோவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் ரொம்ப உலகத்தையே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இதை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து பொக்ரன்ல அணுகுண்டு சோதனை செஞ்சப்போ அதனுடைய அட்டாக் எப்படி தெரியுமா இருந்தது, மொத்தமாக வந்து இரவு நேரத்தில் பண்ணியிருந்தாங்க. அந்த இரவு நேரத்தில் பண்ணும்போது அமெரிக்காவில் அவங்களுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு பண்ண விடயம்தான் இந்த பொக்ரனில் நடந்த அணுகுண்டு சோதனை. அப்படி அது எப்படி, அதில் ஓரளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா,
ராணுவ அதிகாரிகள்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பை ஏற்கனவே உருவாக்குனாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோளில் இவங்க எல்லாமே இராணுவ அதிகாரி மாதிரி காமிச்சிருந்தாங்க. இவங்களை எல்லாமே சயின்டிஸ்ட் மாதிரி காமிக்கலை. அப்போது இங்கே பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல இராணுவ தளம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க அமெரிக்கா. அப்போது இங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாமே அந்த இராணுவ உடை திருத்து இன்க்ளூடிங் அப்துல் கலாம் ஐயா முதற்கொண்டு. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக அமெரிக்காவினுடைய செயற்கைக்கோளும் இந்த பொக்ரானில் அந்த அணுகுண்டு சோதனையும் அந்த சேட்டலைட்டில் படாத அளவுக்கு அந்த சோதனையை செஞ்சு முடித்தாங்க. அதுதான் அமெரிக்காவுக்கு ஆச்சரியம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து Luna 25 அப்படின்னு ரஷ்யா வந்து நம்முடைய நட்பு நாடு தான், ஆனால் அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, 47 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ரஷ்யா வந்து தன்னுடைய Luna 25 அப்படிங்கிறத நிலவினுடைய தென்பகுதியில் கொண்டு போய் இறக்க போகிறாங்க. இந்த நிலவினுடைய தென்பகுதியில் போய் இறக்க போகிறதுல அவங்களுக்கும் நமக்கும் காம்படிஷன் இருக்கான்னு கேட்டால், இதை காம்படிஷனாக எடுக்க முடியாது. அவங்க கிட்டத்தட்ட நம்ம 14 நாட்கள் மட்டும்தான் வந்து அதில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அவங்க வெகு காலம் வந்து அதிலேயே வந்து பயணித்து அதிலேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 டன் எடை உடையது தான் நம்மளுடைய சந்திராயன்3, அவங்களுடையது 1.8 டன் தான். அப்போது இதுலேயும் வந்து 4 கால் இருக்குது, அதுலேயும் 4 கால் இருக்குது ஆட்டுக்கு இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அவங்களோடது ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன் உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து மான்சனி அப்படிங்கிற பள்ளத்தாக்கு பகுதிகளில் இறக்குறத திட்டமிடுறாங்க. அந்த பள்ளத்தாக்கு பகுதியில் வந்து நீர் இருக்கலாம், பெரிய பள்ளங்கள் இருக்கலாம் நிலவினுடைய தென்பகுதியில். ஆனால் நம்ம வந்து நிலவினுடைய தென்பகுதியில் இந்த இடத்துல தான் லேண்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறத இப்போவே முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ முடிவு பண்ணியிருக்கக்கூடிய பகுதியில் எப்படி வந்து அதை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா, Chandrayaan-2 நடந்த மிஸ்டேக் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த இடத்துல நிலவில் தலை இறங்கும் போது அந்த லேண்டர் போய் உட்காரும் போது சரியாக ஃபிட் ஆகலை. ஆப்ஷன் வந்து இன்னொரு ஆப்ஷன் கிடைக்கல. இப்போது அந்த ஆப்ஷனை Chandrayaan-3 வச்சுருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. 1/4 தான் வந்து இப்போ அடுத்து வந்து நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய இது நம்ம ஆதித்யா அப்படிங்கிற அந்த விண்கலம். இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிற விண்கலமும் அடுத்து Chandrayaan-3 பிறகு பெரிய அளவில் சாதனை படைக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்குங்கிறாங்க. இதை எதுக்கு கொண்டு போய் வந்து சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சூரிய புயல்கள்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு. அப்போ சூரிய புயல்கள்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும், இதுக்கும் Chandrayaan-3 என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய புயல்கள்னால் வளிமண்டலம்லாம் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஸோ நமக்கு ஓசோன் மண்டலங்களாக பாதுகாப்பு இருக்குது, அதனால் பூமிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சூரிய புயல்கள்னால் நம்ம இங்கேருந்து சேட்டலைட் மூலியமாகவும் நம்ம இங்கேருந்து விண்கலங்கள் அனுப்புறதும் வந்து வான்வெளியில் தான் வட்டமடிக்குது. இப்போது பால்வெளி என்றத்தில் சூரியன் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம், நிலா அப்படிங்கிறது அதனுடைய ஒரு பகுதி, பூமி அப்படிங்கிறது ஒரு பகுதி. ஒரு பூமிக்கு சூரியனும் சந்திரனும் அப்படிங்கிறது அவசியமான ஒரு தேவை. பகல்லையும் இரவுலையும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அனுகிரகம் தான் நம்மளை வாழ வைக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இதை நம்ம எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னா, இந்த சூரிய புயல்கள் வந்து எந்த இடத்துல பிரச்சனையை உண்டாக்குதுன்னா, நம்ம அனுப்புறமே விண்கலம் அதை பாதிக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் சூரிய புயல்கள் பற்றி ஆய்வு பண்ணுவதற்காகவே இந்த ஆதித்யா அப்படிங்கிற அந்த L1 விண்கலத்தை அனுப்புகிறாங்க. இதன் மூலயமா நம்ம இப்போ Chandrayaan-3 மங்கள்யான் வெற்றி பெற்றது, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விண்கல ஆய்வுகள் இது எல்லாத்துக்குமே எப்போ சூரிய புயல்கள் தாக்கும், அதனுடைய வீரியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்புறது, ராக்கெட்டை அனுப்புறது, அதற்கு பிறகு நம்ம இந்த லேண்டர் ரோவர்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதற்கு ஏற்றவாறு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற ஒரு புயல் அடிக்கும் போது அதை தாங்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கணும்ல. அப்போது இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுவும் தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறது. இதுவும் வந்து August 26 லான்ச் பண்ண போகிறாங்க. இது சக்சஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா, இந்தியா உலகத்தினுடைய வல்லரசு ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்தியா உலகத்தினுடைய வல்லரசு ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களே கூக்குரலிட்டு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக அரங்கேறும். இந்த ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரஷ்யாவினுடைய பெரிய பொருட்செலவில் தயாரிக்கிறாங்க. நம்ம வெறுமனை 400 கோடி அளவில் தான் வந்து நம்ம இந்த Chandrayaan-3 வந்து இது பண்ணுறோங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது நம்ம 1/4 வந்து பூமியில் இருந்து 1/4 தான் நிலவு இருக்குது இல்லையா. அப்போது 80 மடங்கு வந்து நிலவு வந்து நம்ம பூமியை விட எடை குறைவு அப்படிங்கிறாங்க.
106 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த சந்திராயன் 2-வை வந்து ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கிருந்து? நிலவினுடைய அந்த தென்பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஏற்கனவே ஃபிட் பண்ணோம்ல சந்திராயன் 2, அந்த இடத்துல இது பண்ணாமல் அதிலிருந்து ஒரு 106 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஃபிட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபிட்டிங் தான் பெரிய லெவலில் பேசப்படுது. ஏற்கனவே நம்ம உருவாக்குன அந்த ஆர்பிட்டர் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்குது, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இங்கே பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த லேண்டரும் ரோவரும் மட்டும்தான். ஸோ நம்முடைய அந்த நீள்வட்ட பாதையிலிருந்து இந்த கோழி முட்டை ரவுண்டுக்குள்ளே நம்ம சந்திராயனுக்குள் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இருக்கும். ரஷ்யா நம்மளோட காம்படிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவங்க 7 நாளைக்குள்ளே அதை தரையிறக்கிறதுக்கு பண்ணுறாங்க. நம்ம 41 நாட்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்முடைய எஃபர்ட்டை போட்டு தொடர்ந்து நம்முடைய விஞ்ஞானிகள் எல்லாமே அதை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. உயரம் குறைய குறைய நம்முடைய பெருமை வந்து மேலே போயிட்டே இருக்கும். அதற்கு எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இருக்க முடியாது. சந்திராயன் 3 பற்றிய அப்டேட்டை உங்களோடு பகிர்ந்துகிட்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.